சாப்பாடு எடுத்து வைக்கட்டுமா? வயிறு நிறையறதால இப்ப எந்த பிரயோஜனமும் இல்லை. எனக்கு இப்ப ஒண்ணும் வேண்டாம். உன்னை இங்க கூட்டிட்டு வந்தது ஒரு வேலைக்காரியா இல்ல, அம்மா விழுந்த ஒரு குழந்தைக்கு ஒரு அம்மாவா தான். உன்னோட பாசம் கூட அவனை திருத்தல இல்ல, அவனோட விதியை திருத்தறதுக்கு வழுதோ நம்மனால கூட முடியல. அப்புறம் எப்படி உன்னால முடியும்? அம்மா அகமாயி நீ ஒரு காலம் உருப்பிட மாட்டே, உருப்பிடவே மாட்டே. இங்க பாருடா, நான் ஒரு வேலைக்காரியா இந்த வீட்ல இருக்க வேண்டிய அவசியமே இல்ல. இப்ப இங்க என்ன நடந்துச்சு? என்ன ஒண்ணுமே நடக்கலங்கறியா? ஒண்ணு நடக்கல. டேய், எனக்கு ஒரு அக்காவும் மூணு பசங்களும் இருக்காங்க. அவங்க எல்லாரையும் விட்டுட்டு நான் ஏன் இந்த வீட்ல இருக்கேன்னா, நீ திருந்தி நல்லவனா வாழறத பாக்கிறதுக்காக மட்டும்தான். இல்லடா, நீ உருப்பிடவே போறது இல்ல. நம்ம வரவு முடிஞ்சிருச்சு, நான் போறேன்டா. இனிமே இங்க வரமாட்டேன். ஆண்டி, ஐயோ தோடா, நீ இனிமே என்ன ஆண்டின்னு கூப்பிட வேண்டாம். வேலைக்காரி வேலைக்காரி நளினி வேலைக்காரி நளினி நீ அப்படி கூப்பிடுறதுக்கு நான் இனி இந்த வீட்டுல இருக்க மாட்டேன். அம்மா அம்மா, என்ன? ஆமா, உங்க அக்காவோட பொண்ணுங்க பாக்குறதுக்கு ரொம்ப அழகிங்க தானே? மூத்தோட பேசாம நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டுமா? அதுக்கப்புறம் சண்டை போட்டு போக மாட்டீங்கல்ல? ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி நீ இதை சொல்லியிருந்தா நடக்க போறது இல்லன்னு தெரிஞ்சிருந்தாலும் என் மனசுக்கு ஒரு சந்தோஷம் கிடைச்சிருக்கும். இப்ப என்ன மனசுக்குள்ள ஏதாவது பிரச்சனையா? ஆனா அன்னைக்கு நீ இந்த அளவுக்கு பொறுக்கியா இருக்கலையே. தாயே மகமாய், இவனுக்கு நீ தான் நல்ல புத்தியை கொடுக்கணும். மகமாய்க்கு இங்க எந்த வேலையும் இல்ல, எல்லா மனுஷங்களோட பிரச்சனை தான். இப்போதைக்கு நீங்க என்னோட பிரச்சனைகள்லாம் பார்த்து இங்கே இருந்தா போதும். காலையில இருந்து நீ ஒண்ணு சாப்பிடல, சாப்பிடலாம். என்னடா செல்லகுட்டி? வேண்டாம் வேண்டாம், என்கிட்ட பேசாதீங்க. என்கிட்ட சண்டை போடாதடா. இங்க பாரு, ஓ சந்தோஷம் தான் இந்த அப்பாவோட சந்தோஷம். சும்மா என் கோவத்தை கலராதீங்க. அதனாலதான் நான் கொண்டு வர ஊர்க்காரங்க பொருள் எல்லாம் நீங்க வித்து குடிச்சு என் மானத்தை வாங்குறீங்க. டேய் செல்லகுட்டி, நான் உங்ககிட்ட பேச மாட்டேன். வேற யாருகிட்ட பேசுவேன்? என் வாயில ஏதாவது வந்துட போகுது இல்ல, நான் தெரியாம தான் கேக்குறேன். இந்த பணத்தை எல்லாம் கொண்டு போய் எங்கதான் கொட்டுறீங்க? ஏதாவது சின்ன வீடு இருக்கா? என்ன சவுண்டே காணோம்? இதுக்கு ஒண்ணும் குறைச்சல இல்ல. நான் உங்களுக்கு சர்ச்சில இருந்து கிடைச்ச அனாத குழந்தை தானே, என்ன வேணா பண்ணலாம் இல்ல? அப்பாவோட மனசுக்குள்ள ஏகப்பட்ட வேதனை இருக்குடா, அத நீ தேவையில்லாம கிளறி விடாத. ஒரு பொண்ணு கூட எனக்கு நிச்சயதார்த்தம் முடிஞ்சு கல்யாணத்துக்கு நாலு நாள் இருக்கும்போதுதான் ஒரு சர்ச்சுக்கு முன்னால நீ எனக்கு கை குழந்தையா கிடைச்ச. உன்னோட அந்த அழகான சிரிப்பை பார்த்த உடனே உன்னை விட்டுட்டு வேற மனசு வரல. என்ன கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணுகிட்ட உன்னை பத்தி சொன்னதும் அவ அதுக்கு சம்மதிக்கல, வேண்டான்ட்டா. அப்ப நான் முடிவெடுத்தேன், இனிமே என் வாழ்க்கையில நீ மட்டும் போதும்னு. அந்த அப்ப முகத்தை பார்த்து கேக்குற இல்ல, சின்ன வீடு வச்சிருக்கீங்களான்னு. என்ன மாதிரி நீயும் கல்யாணம் பண்ணிக்காம இருக்க கூடாது. உனக்காக காத்துக்கிட்டு இருக்கிற ஒரு தேவதை இருக்கல்ல, அவளை நீ எப்படியாவது சொந்தமாக்கிக்கணும். அதுக்காகத்தான் இதை நான் வாங்கினேன்.
இந்த தாலியை வாங்குறதுக்காக தாண்டா சில சமயங்கள்ல சின்ன சின்ன சங்கடங்கள் கொடுத்தேன். என் மகனுக்கு ஒரு துணை, அவனுக்கு ஒரு குடும்பம், அது தாண்டா என் ஒரே ஆசை. உனக்கு இத கூட நான் செய்யலைனா நான்லாம் ஒரு அப்பனா? உன்ன மாதிரி ஒரு அப்பா கிடைக்க நான் கொடுத்து வச்சிருக்கணும். அம்மா, அக்கா கிட்ட பக்குவமா எடுத்து சொல்ல, தேவையில்லாம சண்டையில படாத. எப்படி சொல்லணும்னு எனக்கு தெரியும், நீ போய் படி. துணி என்ன தைச்சு முடியலையா? இன்னும் கொஞ்ச நேரம் ஆகுமா. நான் இன்னைக்கு நம்ம கல்யாண புரோக்கர் கந்தசாமி அண்ணனை பார்த்தேன். என்ன, ஏதாவது சம்பந்தம் கொண்டு வந்திருக்காங்களா? அவர்கிட்ட ஒரு நல்ல மாப்பிள்ள இருக்குன்னு சொன்னாரு. உன்னோட ஜாதகத்தை கொடுக்க சொல்லியிருக்காரு. என்னோட ஜாதகமா? நீ தானே மூத்தவ, கல்யாணத்துக்கு உனக்கு விருப்பம் தானே? விருப்பமா? எனக்கா? எனக்கு கல்யாணம் பண்ணியே ஆகணும். நாளைக்கே கந்தசாமி அண்ணன் சொல்லிட்டுமா? என்னோட கல்யாணத்துக்கு புரோக்கர்லாம் வேண்டாம், நேரம் வரட்டும் அப்ப நானே சொல்றேன். நெல்லு, ஆமா உன் முடிவு தான் என்ன? ஏழாம் கிளாஸ் படிக்கும் போது யூனிஃபார்ம் வாங்க காசு இல்லாம டைலர் கடை முன்னாடி அன்னைக்கு வேதனையோட நான் ஒரு முடிவு எடுத்தேன். டைலரிங் கத்துக்கிட்டு அதே மாதிரி ஒரு மிஷினை வாங்கணும், அதை வச்சு என் குடும்பத்தை காப்பாத்தணும்னு நான் எடுத்த அந்த முடிவு சரியா இருந்துச்சு. இப்ப எனக்கு வயசு 21. எனக்கு தெரியும் வாழ்க்கையில சந்தோஷமா இருக்கணும்னா எப்படி வாழணும்னோ யார் கூட வாழணும்னோ தெரியும். அம்மா, அக்கா என்னக்கா இது, முதல்ல டீ எடுத்து குடிங்க. மூத்தவ, ஒரு கிறிஸ்தவ பையன் கூட ஓடி போயிட்டா, அவ தங்கச்சிங்க கதி என்ன ஆகுறது? அதை நினைக்கும் போது என் நெஞ்சு வெடிச்சிரும் போல இருக்கு நளினி. அதனால கோபிகாவை கொஞ்ச நாளைக்கு வேற எங்கேயாவது அனுப்பி வைக்கலாம்னு நினைக்கிறேன். என் வேதனையை சொல்ல, உன்னை விட்டு எனக்கு வேற யார் இருக்காங்க? நீ எதுக்கும் கவலைப்படாத, நாம ஏதாவது ஒரு வழியை கண்டுபிடிக்கலாம். நீ முதல்ல இந்த டீயை குடி குடி. சின்ன சின்ன பிரச்சனைக்கெல்லாம் போய் அழுதுகிட்டு குழந்தையா நீ, குடின்னு சொல்றல்ல. இத உங்களுக்காக தான் வாங்கிட்டு வந்தாரு. அவர் தான் தர சொன்னாரு. ஆமா, நான் பண்ண முதல் தப்பு தானியல காதலிச்சது. அது குடும்பத்துக்கும் கூட பிறந்தவங்களுக்கும் அவமானத்தை உண்டாக்கிடுச்சு. நீங்க எவ்வளவு அடிச்சாலும் என் முடிவுல எந்த மாற்றமும் இல்லை. நீ என்ன முயற்சி பண்ணாலும் அந்த டானியல் கூட வாழ்நாள் மட்டும் கனவு காணாத.
தம்பி நான் கோபிகாவோட அம்மா பேசுறேன் சொல்லுங்க டி இன்னைக்கு பொழுது விடிஞ்சதுல இருந்து கோபிகாவை காணோம்பா எல்லா இடத்துலயும் தேடி பார்த்துட்டு எங்கேயும் காணோம் அவள அந்த டைல தான் கடத்திட்டு போயிருப்பா நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க கோபிகா உடனே உங்க வீட்டுக்கு வந்துருவா ஹலோ அக்கா நான்தா நம்ம கோபிகா அவ இங்கே தான்க்கா இருக்கா அவகிட்ட போன் கொடு கதவை தரங்க கதவை தரங்க தரங்கன்றல்ல இப்ப பேச வேண்டாம் அவ ரொம்ப கோவத்துல இருக்கா கதவை தரங்க நீ எதுக்கு கவலைப்படாத நான் அவளுக்கு நல்லபடியா எல்லாத்தையும் புரிய வைக்கிறேன் தரங்க நான் கோபப்படுறது கேக்குது இல்ல தரங்க கதவை தரங்க சித்திமா சித்திமா கதவை தரங்க கதவை தரங்க கோபி கதவை தரங்க கதவை தரங்க இப்படி எல்லாம் செய்யிறது உன்னோட நன்மைக்காக தானே நான் உங்களை கொன்னிடுவேன் சத்தியமா சொல்றேன் நான் உங்களை கொன்னிடுவேன் வேண்டாம் வெளியே விடுங்க என்னோட வாழ்க்கைய நாசம் பண்ண பாக்குறீங்கல்ல நான் உங்களை கொன்னிடுவேன் கொன்னிடுவேன் எல்லாரையும் கொன்னிடுவேன் என்னோட வாழ்க்கைய அழிக்க பாக்குறீங்க எல்லாரையும் கொன்னிடுவேன் நான் செத்து போயிடுவேன் ஐயோ ஆண்டி हलो अंकल वीट्टुक्कु वंदु सेंदोम अंगे वेर एंद प्रच्चनेयुम इल्लैये एन्नत्त प्रच्चनै பிரச்சனைகளுக்கு பிரச்சனை கொடுக்கறவன் தான இந்த சின்ன தம்பி ஓகே அங்கிள் குட் நைட் குட் நைட் குட் நைட் குட் நைட் தேங்க்யூ குட் நைட் சனா வச்சறேன் உங்களுக்கு எந்த தொந்தரவும் தராம இங்க ஒருத்தி வாழ்ந்துட்டு இருக்காங்கறத மறந்துறாதீங்க என்னங்க கவனிக்கிறீங்க எந்த நேரமும் சின்ன தம்பி தான் ஒரு நாள் தான பிரிஞ்சிருக்கீங்க ஆ ஒரு நாள் கூட அவன பிரிஞ்சிருக்கிறதுனா எனக்கு ரொம்ப கஷ்டம் ஆனா என்ன பிரிஞ்சி எத்தனை நாள் வேணாலும் உங்களால இருக்க முடியும் அப்படிதானே ஐயோ அதுவும் என்னால முடியாது நம்ம சின்னவோட நிலைமை உனக்கு தெரியும்ல சின்னவோட அப்பாவுக்கு கூட உங்க அளவுக்கு வருத்தம் இல்ல குருக்களுக்கு அவன் பையனா இருந்தாலும் ஒரு மகனோட பாசம் முழுமையா கிடைக்கிறது உனக்கும் எனக்கும் தானே ரமணி அவன் ஒருத்தன் இருக்கிறதுனால தான் பிள்ளைங்க இல்லைன்ற குறையே நமக்கு தெரியல அம்மா பகவதி அவனுக்கு நல்ல புத்திய கொடுமா எதுக்கு தேவலாம் இப்படி கத்திட்டு இருக்க அந்த டேனியல் ஒரு ஃப்ராட் வாய மூடுறா அந்த பேர் சொல்றதுக்கு உனக்கு என்ன யோகிதா இருக்கு டானி ஆம்பள கஷ்டப்பட்டு உழைச்சு சாப்பிடுறவன் உன்ன மாதிரி அப்ப சம்பாதிச்ச காசு எடுத்து தின்னு கொழுக்கிறவ இல்ல டானி என்ன பண்ற பா? என்ன விடு? நான் போகணும். என்ன விடு? காலங்கத்துல ஏன் இவ்ளோ அவசரமா வராரு? என்னவோ. அவன் அப்பா அம்மா யாருன்னு தெரியாது. படிப்பறிவும் அவனுக்கு கிடையாது. எப்படி அவன போய் கல்யாணம் பண்ணிக்கிறங்கற? எல்லாம் உன் நல்லதுக்காக தான்மா சொல்றேன். உன் மனவரத்தை தீர்ற வரைக்கும் நீ சித்தி கூட இங்கேயே இரு. இந்த வீட்ல உனக்கு எந்த குறையும் இருக்காது. டீ எடுத்து குடி. எஜமானனோட பையனுக்கு கூட்டி கொடுக்கவா
என்னங்க கூட்டிட்டு வந்தீங்க? என்னோட மானம் பறி போகும்போது கண்ணு மூடி காவலுக்கு தான இருந்தீங்க நீங்க? கோபி, காவல் காத்ததுக்கு கூலி எவ்வளவு கிடைச்சது? சின்ன, நீ இப்படி பண்ணுவேன் நான் எதிர்பார்க்கவே இல்லை. அவளை காப்பாத்த ரட்சகனா போன நீ அவ வாழ்க்கையவே அழிச்சிட்டியே. ஒரு பொண்ணோட கற்போட விலை என்னன்னு நான் உனக்கு எப்படிடா சொல்லி புரிய வைப்பேன்? ஏண்டா பெத்த புள்ள மாதிரி உன்ன வளர்த்த, எனக்கு இப்படி ஒரு துரோகத்தை பண்ணிட்டியடா? சொல்லுடா, ஏன் இப்படி பண்ண? சொல்லு, சொல்லுடா. 11 வயசுல இருந்து என் கைய பிடிச்சு வளர்ந்த நீ இப்படி ஒரு காரியத்தை செய்வேன்னு நினைக்கவே இல்லடா. ஏண்டா இப்படி பண்ண? சொல்லுடா, சொல்லு. அவளோட வாழ்க்கைய அழிச்சிட்டியடா. போ. அழாத. ஏ பொண்ணு அவளோட தங்கச்சி மாதிரி இல்ல அவ பாத்துக்கணும். அந்த நம்பிக்கையில தான நான் அவளை இந்த வீட்டு கூட்டிட்டு வந்து. நான் யாரேனு குத்தம் சொல்றது? சின்ன அவையா இல்ல அவனுடைய ஜாதக தோஷத்தியா? எனக்கு என்ன பண்றதுன்னு ஒண்ணும் புரியல. நல்ல சொல்லி வளர்த்துறதுக்கு ஆயுசு இல்லாம இருந்திருந்தா அப்புறம் எதுக்காக என்ன இப்படி பெத்து தொலைச்சீங்க? சின்ன தப்புகள் செஞ்ச அந்த தப்புக்கான பிராயச்சித்தம் செஞ்சிருவான். உனக்கு தேவையானதை எடுத்துக்க. எல்லாத்தையும் இங்கேயே மறந்துடு. நீ கிளம்பலாம். பணம் கொடுத்து செட்டில் பண்ணிட்டேன், அவளை கூட்டு போங்க. பணம் கொடுத்துட்டா எல்லாமே முடிஞ்சு போயிடும் நினைக்கிறியா? நான் எப்படிடா அவளை வீட்டுக்கு கூட்டிட்டு போக முடியும்? அதெல்லாம் எனக்கு தெரியாது. தெரியணும், நீ தெரிஞ்சுக்கணும். நான் இங்கிருந்து வெளியே போகணுமா வேண்டாமான்னு இது வீட்டோட எஜமானர் வந்து சொல்லட்டும். அப்ப நான் இங்கிருந்து போறேன். வழுதூர் ஜமீனுக்கு சவால் விட நீ இன்னொரு முறை பிறந்து வளர்ந்து வரணுண்டே. உங்ககிட்ட நான் கடைசியா சொல்றேன், உனக்கு தேவையானதை அதுல ஃபில் பண்ணிக்க. இங்க இருந்து கிளம்பு. அது நேத்து வரைக்கும் நேத்து நடந்தத நீயே யோசிச்சு பாரு. நான் எங்க இருக்கணும்னு அப்ப தெரியும் உனக்கு. கஞ்சிக்கு இல்லாத உனக்கு ஜமீன் பரம்பரையில வாழணும்னு கேக்குதா? சொல்றதுனால பிரச்சனை தீந்துராது. இருந்தாலும் சொல்ற, நீ முதல்ல இங்க இருந்து கிளம்பு. எல்லா நன்மைக்காக தான் சொல்ற. யாரோட நன்மைக்கு? எனக்கா இல்ல உங்க எஜமானரோட பையனுக்கா? என்ன பதில் தெரியலையா? நான் சொல்றேன், நீ பதில் இனிமே என் கண்ணு முன்னாடி பார்த்தா உன்னை கொண்டு போட்டுருவா. நளினி, முதல்ல அவளை வீட்டுக்கு கூட்டு போ. தொடாதே. என்ன டேய், உன்னோட சந்தோஷம் என்ன இன்னியோட முடிய போகுது? உன் பணத்து மேல காரை துப்புனதுக்கு அப்புறம் தான் இந்த கோபிகா சாவா.
கோபிகா. டேய், எல்லாத்துக்கும் ஒரு எல்லை இருக்கு. பாவம், அந்த ஏழை பொண்ணுக்கு நீ பண்ணது மிகப்பெரிய துரோகம். அம்மா கோபிகா. அம்மா பாருங்க, அக்கா வந்துட்டா. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அக்கா. நில்லுடி. என்ன தைரியம் உனக்கு? குடும்பத்துக்கு கஷ்டப்படுறியேன்னு கொஞ்சம் சுதந்திரம் கொடுத்தா தலைக்கு போறியா நீ? என்ன ஆயிருக்கும்? மான மரியாதையோட வாழற அந்த குறுக்கள் வீட்டு பையன் மட்டும் வரலன்னா இந்நேரம் சத்து இருப்பா. ஏய், உன்னோட காதல் கருமாதியெல்லாம் இதோட நிறுத்திக்கும். நீ யார கல்யாணம் பண்ணணும், யாரு கூட வாழணும்னு நான் தான் முடிவெடுப்பேன். நான் சொல்றத கேட்கலன்னு வெயி கழுத்தை நெரிச்சு கொண்டு இங்கே புதைச்சிருவேன். பதில் சொல்றல பாரு. நீ கொஞ்சம் இங்க இருந்து போறியா? நான் அவளுக்கு சொல்லி புரிய வைக்கிறேன். நீ போ, நீ போன்னு சொல்றல. ஏய், இங்க இருந்து அம்மாவை கூட்டிட்டு போங்க. கோபிகா, அவங்க பெரிய கோடீஸ்வரனுங்க, என்ன செய்யறதுக்கு தயங்க மாட்டானுங்க. உனக்கு நடந்த இந்த கொடுமைய கொச்சப்படுத்தி பேசுறேன்னு நினைக்காதம்மா. நடந்ததுக்கெல்லாம் பிராயச்சித்தம் பண்ண நான் முயற்சி பண்றேன். அது வரைக்கும் நீ இந்த விஷயத்தை யாருக்கிட்டயும் சொல்லிடாத. கோபிகா, 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 எங்கடி போற? மரியாதையா உள்ள போ. எனக்கு அவரை பார்த்தே ஆகணும். வேண்டாம், உன்னை நான் வெளியே அனுப்ப மாட்டேன். என்ன அவர் தூக்கிட்டு போவன்ற பயம் எல்லாம் இனிமே உங்களுக்கு வேண்டாம். அவரை தான் ஒரு நடப்பணம் மாக்கிட்டீங்களே. நீ ஏன் என்ன பார்க்க ஹாஸ்பிட்டலுக்கு வரல? ஏன் உன் மனசு மாறிடுச்சா? நமக்காக அப்பா வீட்டுல காத்துட்டு இருக்காரு, வந்து வண்டியில ஏறு. வேண்டாம், மாமா கிட்ட சொல்லிடுங்க, இனிமே அவரோட கனவுகள்ல இந்த கோபிகா இருக்க மாட்டான்னு. உங்க கோபிகா செத்து போயிட்டா, எல்லாரும் சேர்ந்து அணு அணுவா கொண்டுட்டாங்க. இது கோபிகாவோட உயிரில்லாத ஒரு ஜடம். நான் நேசிச்சது உன் மனசுதான், அத நாசம் பண்ண யாராலையும் முடியாது. வேண்டாம், அந்த மிருகத்தோட முகம் என்னோட மனசுக்குள்ள இருக்கிற வரைக்கும் என்னால உங்களுக்கு ஒரு நல்ல மனைவியா வாழ முடியாது. கெட்டு போன என்ன வச்சு நீங்க உங்களோட வாழ்க்கையை அழிச்சுக்க வேண்டாம். நீங்க
இருக்கணும். முடியாதுரி, என்னால உன்னை மறக்க முடியாது. எனக்கு நீ வேணும், சொல்லு. அதுக்காக நான் என்ன செய்யணும் சொல்லு. கதவை திற கோபிகா, கோபிகா, நான் என்ன செய்யணும் சொல்லு. சொல்லு, நான் என்ன செய்யணும். நான் சொல்லட்டேமா? சொல்லு, நான் என்ன வேணும் செய்யற சொல்லு. அந்த மிருகத்தை நீங்க கொல்லணும். என் கண்ணு முன்னாடியே வெட்டி துடிக்க துடிக்க கொல்லணும். அவனை கொலை பண்ண அடுத்த நிமிஷமே நீங்க எனக்கு தாலி கட்டணும். அதுக்கப்புறம் எத்தனை வருஷம் ஆனாலும் நான் சாகுற வரைக்கும் உங்களுக்காக காத்திருப்பேன். எனக்காக நீங்க இதை செய்வீங்க இல்ல? அவனை கொன்னதுக்கு அப்புறம் உனக்கு வந்து தாலி கட்டுறேன். போலாம். என்னங்க? அவனோட மரணத்தை பார்க்க நான் காத்துக்கிட்டு இருக்கலாம்ல? சும்மா நீலி கண்ணீர் வடிச்சு கண்ணீரோட புனிதத்தை கெடுத்துறாதீங்க. அம்மாடி, சொல்லுக்கா. அக்கா இல்ல, நான் அக்காவோட பொண்ணு. என்னம்மா விஷயம்? நீங்க எல்லாம் சந்தோஷப்படுற மாதிரி ஒரு செய்தி. நான் கர்ப்பமா இருக்கேன். சார், தேங்க்யூ. அந்த வீட்டுக்குள்ள கால் எடுத்து வைக்கிறதுக்கு கூட தகுதி இல்லாதவளா போயிட்டேன்டா நானு. இத நான் தான் போய் அவகிட்ட சொல்லணுமா? சின்ன, இங்க பாருடா, என்ன இவ்வளவு கொடுமைக்காரியா ஆக்கிடாது. உன்ன நான் என் புள்ள மாதிரி இல்லடா வளர்த்திருக்க. நோ நோ, யாரு என்ன சொன்னாலும் சரி, அவ வயிற்றுக்குள்ள இருக்கிறது இனிமே ஒரு நாள் கூட உயிரோட இருக்க கூடாது. இல்லடா சின்ன. கோபிகா, நாங்க உனக்கு என்ன துரோகம் பண்ணோம்? என் பொண்ணோட வாழ்க்கையை அழிச்சிட்டியே நீ. சும்மா கதாதிக, ஏதோ நடந்து போச்சு, அதுக்கான பரிகாரத்தோட தான் வந்திருக்க. பரிகாரமா? அட கடவுளே. கோபியை கூப்பிடுங்க. உட்கார் தம்பி. கோபிகா,
அம்மாடி, சின்ன தம்பி உன்னை பாக்கிறதுக்காக வந்திருக்காரு. பழுதூர் ஜமீன் குடும்பம் இல்ல, அவங்க ஏமாத்த மாட்டாங்கன்னு என் மனசு சொல்லுச்சு. வா எழுந்துரு, எழுந்திருச்சு வான்னு சொல்றேன்ல, வா. ஐயோ அம்மா சொல்றேன்ல, வா. விடுங்க விடுங்க அம்மா, வரேன். வந்து வண்டியில ஏறு. எங்க போக? எங்க வேணாலும் போலாம். உலகத்தோட எந்த மூலைக்கும். உலகத்தை சுத்தி பாக்குற மூட்ல நான் இல்ல. பாடி கொஞ்சம் வீக். தம்பி அவ வருவாப்பா, ஏதாவது ஒரு கோயில வச்சு தாலி கட்டிடுங்க தம்பி, அப்புறம் எங்க வேணாலும் வருவா. கொஞ்ச நாள்ல எல்லாம் சரியாயிடும். வழுதூர் சின்ன தம்பியோட பொண்டாட்டி ஆகிற யோகிதா இருக்கா உன் பொண்ணுக்கு? அவ வயித்துல வளர அந்த கருமத்தை அழிக்க தாண்டி கூப்பிடுறேன். ஏண்டா இந்த கொடுமைய செய்யறதுக்காக என் பொண்ணை தேடி வந்த? அம்மா அவனை விடுங்க. இப்படி சொல்றதுக்காக நீங்க வருவேன்னு எனக்கு தெரியும். கேர்ள் இனி சொல்லி புரிய வைக்க வேண்டாமே, வந்து வடியில. ஏ வாழ்க்கையை நாசம் பண்ண ஒன்னு அழிக்க கடவுள் எனக்கு கொடுத்த வரம் இது. இதோட வளர்ச்சி உன் அழிவோட ஆரம்பம். இதோட ஆயுச முடிவு பண்றதே நான் தாண்டி. அது ஒன்னால முடியாது. உன்னோட அப்பா கிட்ட போய் கணிச்சு பாக்க சொல்ல, அப்ப தெரியும் இதோட ஆயுசு. என்னடி சொன்ன? கொள்ள விட மாட்டேன். அழிக்கணும் நினைச்சனா அதுக்கு முதல்ல என்ன என்ன தடுக்காதீங்க, இது நான் எடுத்த முடிவு. கவலோட சம்மதமும் தேவை. எனக்கு யாரோட சம்மதம் தேவையில்லை. வாழ்க்கையில திருத்த முடியாத மிகப்பெரிய தப்ப இனி நீ செய்யக்கூடாது. கோபிகா வயித்துல வளர்ற குழந்தைய நான் வளர்த்து காட்டுறேன். இந்த சக்கரபாணியோட வாரிசா. குழந்தைங்க இல்லாத எனக்கு அந்த கடவுள் கொடுத்த பாக்கியமான நினைச்சுக்கிறேன். இதனால உனக்கோ உன் குடும்பத்துக்கோ எந்த ஒரு கெட்ட பேரும் வராது. இனியும் நீ தேவையில்லாத சாபங்களை வாங்கி குருக்களை உயிரோடு கொண்டுடாத. எங்க பொண்ணு சொல்ல? சொல்றேன். லெஃப்ட் போ. ஹேய், கோவிலுக்கு போறேன்னு சொன்ன? நான் கும்பிடுற என் சாமியோட கோயில் இதுதான். மாமா மாமா, ஆ வா வா. உனக்கு கல்யாணம் நிச்சயமாயிடுச்சுன்னு உங்க அம்மா ஊரு பூரா சொல்லிக்கிட்டு இருக்காங்களாமே. சரஸ்தான் இங்க வந்தப்ப சொன்னா. ஆமா உண்மைதான் மாமா, குருகுலோட வீட்டுல இப்ப ஏதோ பெரிய பூஜை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது முடிஞ்ச மறுநாளே கல்யாணம். ரொம்ப சந்தோஷம். கடைசியில நானும் என் பிள்ளையும் உன் முன்னாடி ஒரு ஜோக்கர் ஆயிட்டோம்.
என் பிள்ளைய கொலை பண்ண பார்த்தவன நீ கட்டிக்க போற நல்லாயிரு சந்தோஷமா இரு என்ன புரிஞ்சுக்கிட்டது இவ்வளவுதானா பூஜை முடிகிற அந்த நிமிஷம் என்னோட டேனி வருவார நீங்க வாங்கி கொடுத்த இந்த தாலி கொடியே டானி கிட்ட கொடுக்கணும் பூஜை முடிகிற அன்னைக்கு நான் காத்துக்கிட்டு இருப்பேன் டானியோட மனைவியாக அவனோட வீட்டு முன்னாடி அவனை கண்டன் துண்டமா வெட்டி போடணும் அவனை கொண்ட அதே கையோட அந்த நிமிஷமே டானி என் கழுத்துல தாலி கட்டணும் உங்களோட ஆசீர்வாதம் எங்களுக்கு வேணும் எல்லாம் நல்லபடியா நடக்கணும் நீ மனசார கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டது எல்லாமே நடக்கட்டும் அடுத்து எந்த கோவிலுக்கு போனோம் வண்டி எடு வாழ்னு மட்டும் ஆசைப்படாத என்னோட டேனி கையால தான் உனக்கு சாவு டேனி Thank you.
சின்னா, ஹோமத்துல நல்ல அறிகுறிலாம் தெரிஞ்சது. வழுதூர் குருக்களையா கணிச்சு சொன்ன விஷயங்கள்லாம் மாத்துறதுக்கு ஹோமத்தால முடியுமா என்ன? முடியும். அதுக்காக தானே இந்த பூஜைகளை நாம செய்யறோம். கடவுள்கிட்ட கடைசியா கொடுக்கற கருணை மனம். அப்படி நினைக்கிறதுலயும் தப்பில்ல. மனுஷங்களால முடியாதது தெய்வங்களால முடியும்னு நம்பலாம். வாழ்க்கையில நிறைய தப்புகள் செஞ்சிருக்க, அதை எல்லாத்தையும் திருத்தணும். ஆசைப்படாம இருந்தோம், ஒரு குழந்தைக்கு அப்பா ஆயிட்ட. அவனை எனக்கு கொஞ்சனும் சக்கரபாணி அங்கிள்னு சொல்லி உங்க கூட நான் ரொம்ப நாள் வாழணும். ஆனா இதெல்லாம் நடக்கவே நடக்காதுன்னு நினைக்கும் போது என்ன பெத்ததுக்காக உங்களை நான் நிறைய திட்டியிருக்க, என்ன மன்னிச்சிருக்க. என் உயிர் போனதுக்கு அப்புறம் உங்களோட உலகத்துக்கு நான் வரப்போறேன். இங்க எனக்கு கொடுக்காத பாசத்தை எல்லாம் நீங்க அங்க எனக்கு கொடுக்கணும். ஐயா, இந்த அப்பாவை தவிக்க விட்டுட்டு அம்மா கிட்ட போறதுக்காக நீ மனசார தயாராயிட்ட இல்ல? டேய், நீங்க ஆசைப்பட்ட ஒரு மகனா நான் இப்ப மாறிட்டு இருக்கேன்ல. அப்பாவோட செல்ல பிள்ளையா கொஞ்ச நாளைக்கு வாடுறதுக்கு எனக்கு ஆசையா இருக்கு. ஆயுச கொஞ்சம் அதிகப்படுத்த உங்களோட சித்தியால முடியாதா? எனக்கு கொடுத்த நீ இப்படி ஒரு துயரத்தை எதுக்காக கொடுத்த? உனக்காகவே வாழ்ந்ததுக்கான தண்டனையா? வேண்டாமா, என் குலத்தை அழிச்சிடாத, அழிச்சிடாதம்மா. குலப்பெருமையெல்லாம் விட்டுட்டு முன்னால சாதாரண ஒரு அப்பாவா நிக்கிறேன். உலக நன்மைக்காக மாத்திரமே மந்திரங்களை உச்சரிச்ச என்னோட உதறுகள் முதல் தடவைய பிள்ளையோட உயிருக்காக உங்ககிட்ட பிச்சை கேக்குதுமா. சுயநலம் தான் தெரியும், என் உயிர் போனதும் என் ஆத்மாவுக்காக கொஞ்சம் எள்ளும் கொஞ்சம் சோறும் கிடைக்கணும். அது மட்டும்தான் என்னோட ஆசை. அதுக்காக என்னோட ஆயுசு முழுசு உனக்கு கொடுக்கற. என் மகனுக்கு நீ கருணை காட்டு. வழுதூர் அம்மா, என் பிள்ளைக்கு நீ தான் உயிர் கொடுக்கணும். மகமாயி,
கோபி, என்ன இது? நாளைக்கு தானே கல்யாணம்? ரொம்ப ஆசைப்பட்ட ஒரு கல்யாணம் இல்ல சித்திமா, அலங்காரத்தை தான் இன்னைக்கு ஆரம்பிச்சிட்டேன். சரி, அப்போ கல்யாணத்துக்கு உண்டான நகையெல்லாம் எடுத்து போட்டுக்கோ. நான் வீட்டுக்கு போய் அக்காவையும் தங்கச்சிகளையும் கூட்டிட்டு வந்துடுறேன். நாங்க போயிட்டு வர வரைக்கும் இந்த வீட்டை கொஞ்சம் பத்திரமா பார்த்துக்கோ. என்னடி சரியான ஆளு. உன்னோட கடைசி ஆசை இல்லை கொஞ்சம்.